class 10th math chapter 2 numbers and sequences. Example 2.39. The sum of first n, 2n and 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் எழுதாம விட்டுட்டேன் அதை. இங்கே பாருங்கள், 3 S2 - S1 = S3 என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்கள். தென் ப்ரூவ் தட் 3 of S2 - S1 = S3 நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரியா, இப்போ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க n, 2n, 3n-னா என்னது, S1, S2, S3-யோட nth terms. நமக்கு சம் ஆஃப் nth terms-க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் பார்ப்போம். Sn = n/2 2a + n - 1 அப்படி. இப்போ S1-னா nth term என்னது, n, S2-னா 2n, S3-னா 3n. அப்போ பாருங்கள், S1-னா n/2 2a + n - 1, S2-னா 2n போடணும், S3-னா 3n போடணும், S2-னா 2n, S3-னா 3n, 3n போட்டிருக்காங்க. இந்த S1, S2, S3-னா கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். இது ஓகேனா கீழே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். சரியா பாருங்கள், நம்ம என்ன என்ன பண்ணியிருக்கேன்னா S2 - S1 எடுத்திருக்கேன். S2 - S1, S2 போட்டாச்சு, -S1 போட்டாச்சு. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா, பண்ணியாச்சு. அப்போ என்ன என்ன கிடைக்கும், மீதி டேம் கிடைக்கும், அப்படியே எழுதியிருக்கேன். சரியா, இந்த ரெண்டு டேம்லேயுமே பாருங்கள் ப்ராக்கெட்டு கிளியர் பண்ணலாமா, -D + 2ND, ND - D அதான் போட்டிருக்கேன். அடுத்து என்ன இருப்பாங்க, இதுலேயும் இதில் எது காமனாக இருக்குது, என் காமனாக இருக்கு, எவ்வளோ காமன் எடுத்தாச்சு, மீதி டைம் அப்படியே போட்டிருக்கேன். இந்த -1/2 உள்ளே கொண்டு போகலாமா, அப்போ என்ன கிடைக்கும், -2a/2 -ND/2 + D/2. இப்போ இந்த மூணு டைமில் கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குப்பா, இங்கே மூணு டைமில் என் இல்லையா, அப்போ என்ன செய்யணும், என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கிற முடியாது. அப்போ என்ன வரும், 4a + 4ND - 2D போட்டாச்சா. இப்போ நான் ஏக்கு பக்கத்தில் ஏக்கு போட்டிருக்கேன், இந்த 2 நான் வெளியே ஆகிட்டேன். சரி, அப்போ என் பிடி ஆயிடுமா, இந்த ஏக்கு பக்கத்தில் ஏ போட்டாச்சு, இந்த 4ND ND-யை பக்கத்தில் போட்டிருக்கேன், 2D-யை பக்கத்தில் போட்டிருக்கேன். சரி, 4A-யில் ஏ சப்ராக்ட், 2A சப்ராக்ட் பண்ணால் 2A கிடைக்கும், 4ND-யில் ND-யை சப்ராக்ட் பண்ணால் 3ND, -2D-யில் TA சப்ராக்ட் பண்ணால் D கிடைக்கும். இந்த லாஸ்ட் ரெண்டு டைமில் பாருங்கள், D காமனாக இருக்கா, அப்போ D காமன் எடுத்துலாமா, அப்போ இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், S2 - S1 = N/2 2A + 3N - 1 of D. இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று மிஸ் ஆகுது, ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 வந்துச்சுன்னா கனெக்ட் முடிஞ்சிது. அப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பை 3 ஆன் போத் சைட்ஸ். அப்போ பாருங்கள் வந்துருச்சா. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், நம்ம எஸ்டி போட்டுக்கலாம், அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ். தேங்க்யூ.